வணக்கம் ஜோதிட நண்பர்களே, 2023 ராகு கேது பெயர்ச்சி லக்ன பலன்கள். 2023 வருடம் அக்டோபர் மாத இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு அங்கிருந்து பின்னோக்கி மீன ராசிக்கு செல்கிறாங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது அங்கிருந்து பின்னோக்கி கன்னி ராசிக்கு செல்கிறாங்க. அந்த இடங்களில் அடுத்த 1.5 வருட காலம் சஞ்சரித்து வரும். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி ஜென்ரலாக எப்படி இருக்குது, அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, 12 ராசிகளுக்கும் அது என்ன மாதிரி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள் 12 ராசிக்கும் போட்டிருக்கும். பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க சேனல் பேச்சில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பதிவில் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு இதுவரைக்கும் 6-12 இடங்களில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு கேதுக்கள் இனி அடுத்த 1.5 வருட காலத்திற்கு 5 மற்றும் 11 இடங்களில் சஞ்சரித்து வரும். பொதுவாக விருச்சிக லக்னக்காரர்களுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. அதாவது இவங்களுடைய கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இப்போது சமீப காலமாக இவங்களுடைய நிலையானது ஏதோ ஒரு உபயோகமான குறிக்கோளை நோக்கி போய் கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு மேலாகவே விருச்சிக லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிக்கல் நிறைந்ததாகவே இருந்திருக்கும். ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குமே இல்லாமல் ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. வாழ்க்கையவே வெறுத்து போயிருப்பாங்க. மற்றவங்களோடு இணக்கமாக பழக முடியாது. தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாகி வருவாங்க. முக்கியமாக இவங்களுடைய குடும்ப நிலை மற்றும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் நிறைந்ததாகவே அமைந்திருக்கும். பட் இப்போது சமீப காலமாக இந்த விருச்சிக லக்னக்காரங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை எட்டி பிடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே இருக்கிறது இல்லை. குறிப்பாக இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடியவங்க, வயதில் மூத்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் காரியத்திலும் ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ இவங்களுக்கு வர்றதே இல்லை. நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க மாறிட்டாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல புரியல அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைகளை தான் இருந்து வருவாங்க. பட் இப்போது ஒரு சில தெளிவான விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு உண்டாகுது. சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடோடு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விருச்சிக லக்னக்காரங்க ரொம்பவுமே பண்பட்ட மனிதர்கள் போல் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பர்சனலாக விருச்சிக லக்னக்காரங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்த மனிதர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு புற வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள், நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அலைச்சல்களையும் சிரமங்களையும் இவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு வரும். அதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் அல்லது பட்டும்படாமலும் இருக்கக்கூடிய விஷயங்கள், தேவையில்லாத தொந்தரவுகள் தரக்கூடிய விஷயங்களாக மாறி வந்திருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட ஒரு மாதிரியான அலைச்சல்களையும் சிரமங்களையும் பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். புதிய தொழில்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இது அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷனே எதுவும் கொடுத்துவதில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற நிலைகளில் தான் இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்து வர்றாங்க. சிலருக்கு கடன் பிரச்சனைகள், உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க. அதாவது மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறதை காட்டிலும் உடல்நல ரீதியாக அசௌகரியங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பிரிஸ்க் இல்லாமையே இருப்பாங்க. உடலுக்குள்ளே ஏதாவது ஒரு வலிகளோ தொல்லைகளோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சமீபமாக 1-1.5 வருட காலமாக மருத்துவ விரயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் தவிர்க்க முடியாதாகவும் இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான். அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய லக்னத்திற்கு 5 மற்றும் 11 இடங்களில் சஞ்சரித்து வரும் அடுத்த 18 மாதங்களுக்கு. பொதுவாக இந்த விருச்சிக லக்னத்திற்கு ராகு கேதுக்கள் ஒரு சாதகமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இயற்கையாகவே விருச்சிக லக்னக்காரங்க கொஞ்சம் ஸ்பெஷலான நபர்கள். உள்நோக்கி பார்க்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது வெறுமனே மேலோட்டமாக அல்லாமல் கருத்துக்களை மட்டும் பார்க்காமல் கருத்துக்களுடைய உண்மை நிலை என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறத பகுத்து ஆராயக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது ஞானம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறது என்னென்னா அனுபவ அறிவு. சும்மா பொதுவாக எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி வெட்டி பேச்சு பேசுகிறது அல்ல. பெருமைக்காக பாராட்டுக்காக பேசக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய காரியங்களும் அல்ல. ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் அது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, அதனால் வரக்கூடிய சாதக பாதகமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து உணர்ந்து அதற்கு தகுந்தாறு போல் செயல்படக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இயற்கையாகவே அந்த ஞானம் அவங்களுக்கு உண்டு. அதனால தான் இந்த விருச்சிக லக்னக்காரங்க புற வாழ்க்கையை காட்டிலும் அக வாழ்க்கையில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான். அதே போல் பந்த பாசங்களுக்கு ஏங்கவும் வைக்கும் இந்த ராகு கேதுக்கள் வித்தைகளில் புத்தி கூர்மையில் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே ஸ்தானத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 5 மற்றும் 11 இடங்களில் ராகு கேதுக்கள் வரும்பொழுது ஒரு கிரகம் கொடுக்கவும் ஒரு கிரகம் தடுக்கவும் வேலை செய்யும். அதனால் இந்த ராகு கேது பேர்ச்சி விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப ஃபேவரான அமைப்பு அப்படின்னு பேச முடியாது. அதுக்காக ரொம்ப மோசமான அமைப்பு அப்படின்னு பேச முடியாது. அதாவது கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும். பந்த பாசங்களுக்கு ஏங்க வைக்கும் மெயினாக அதுதான். விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் இனி ஆசைகள் அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் உங்களை ரொம்பவுமே கட்டுக்கோப்பாக நிதானமாக செயல்பட வச்சது. வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ரொம்பவுமே பொறுமையாக இருந்து வந்திருப்பீங்க. எதுலேயுமே ஒரு ஆசைகளோ எக்ஸ்பெக்டேஷனோ இல்லாமல் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்படுவீங்க. உங்களை அறியாமலே அதன் பின்னாடி நீங்கள் போக செய்வீங்க. குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த மாதிரியான காலங்களில் தான் கூடா நட்புகள், காதல் விவகாரங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இதெல்லாம் ரொம்பவுமே கேஷுவல் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே இதெல்லாம் தொந்தரவுகள் தரக்கூடிய விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. முன்பின் தெரியாதவங்களை நம்பி எதையும் செய்யாதீங்க. குறிப்பாக இந்த மீடியா இன்டர்நெட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடும்பொழுது கவனம் தேவை. அதாவது கவனமாக இருங்க, ஈடுபட வேண்டாம்னு சொல்ல ஈடுபாடுகள் வரத்தான் செய்யும். ஸோ கொஞ்சம் கவனத்தோடு அதை கையாளுங்க அப்படின்னு சொல்கிறோம். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சில சுமூகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ குடும்ப விஷயங்கள் காரியங்களை இது பெருசாக உங்களுக்கு பிரதிபலிக்காது. பட் உறவு முறைகளுக்குள்ளே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இனி அதிகமாக ஈடுபட வைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும். காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கைகூடும். காதல் விஷயங்களே அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லா விஷயங்களையுமே உணர்வு பூர்வமாகவே அணுகுவீங்க. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்களை பார்த்து வருவீங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அமைத்து கொடுத்து வருவீங்க. எல்லார்கிட்டேயுமே எளிமையாக இனிமையாக பழகக்கூடிய குணம் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். குறிப்பாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள், பசி தாகம் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாகவும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக பிரயாணங்கள், ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாகும். யோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் அறிவியல் சார்ந்த விஷயங்கள், பட்ட படிப்புகள், வித்தைகள் மற்றும் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் இதெல்லாமே உங்களுக்கு இனி அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பும். அதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்களே புரிந்து கொண்டு வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். இவங்க வகையில் கொஞ்சம் நிதானத்தில் செயல்பட்டு வருவதே நல்லது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாகலாம் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது. வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வெளியூர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.
அதாவது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உதவி கேட்டும் மறுத்தவர்கள் கூட இனி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. ஸோ மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த விரோதங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸு சார்ந்த பிரச்சனைகள் கூட இனி உங்களுக்கு சால்வ் ஆகும். அதே நேரம் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் தேவையில்லாத தொந்தரவுகள், அலைச்சல்கள் கூடுதலாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை ரொம்பவுமே உணர்வு பூர்வமாக செயல்பட வைக்கும். நார்மலாக இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களே விருச்சிக லக்னத்திற்கு ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. மற்றவர்களை அப்படி நம்பாதீங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.